ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்ட் ஆகணும் அப்படின்னா ஓவுலேஷன் அப்படின்றது ரொம்பவே முக்கியம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் வந்து ஓவுலேஷன் நடக்காமலே பீரியட்ஸ் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இப்போ நிறைய வீடியோஸ் வந்து நம்மளே சொல்லியிருப்போம். ஸோ இப்போ ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கவங்களுக்கு கூட ஓவுலேஷனே நடக்காமல் கூட பீரியட்ஸ் வரலாம். ஸோ யாருக்கெல்லாம் இது வரலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ வந்து ஒரு டவுட் வந்து உங்களுக்கு வரும், எப்படிக்கா ஓவுலேஷன் நடக்காமல் பீரியட்ஸ் வரும், இப்போ வந்து கருமுட்டை வெளில வந்து வெடிச்சனால தானே எங்களுக்கு வந்து பீரியட்ஸ் வருது, ப்ளீட் ஆகி பீரியட்ஸ் வருது அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஓவுலேஷன் நடக்காம பீரியட்ஸ் வருது அப்படின்னா அந்த பிளட் எங்கேருந்து வந்திருக்கலாம்னா, இப்போ எண்டோமெட்ரியம்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது வந்து வளர்ந்து அது வந்து சிதஞ்சு அதுலேருந்து வரக்கூடிய பிளட்டு தான் உங்களுக்கு பீரியட்ஸாக வெளியே வந்திருக்கலாம். ஸோ ஓவுலேஷன் நடந்தனால உங்களுக்கு பீரியட்ஸ் வந்திருக்காது, அந்த மாதிரி ஒரு கேட்டகரியும் இருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கவங்களுக்கு ஓவுலேஷனாக நடக்காமல் பீரியட்ஸ் வரலாம். எப்படின்னா இப்போ ஒரு 50 நாள் 60 நாள் கழித்து பீரியட்ஸ் வரும், சில பேருக்கு பார்த்தீங்கன்னா 40 நாள் கழித்து வரும். இந்த மாதிரி பீரியட் வந்து தள்ளி தள்ளி போய் பீரியட்ஸ் ஆகிறவங்களுக்கு ஓவுலேஷனே நடக்காமல் அந்த எண்டோமெட்ரியம் மட்டும் வளர்ந்து சிதஞ்சு பீரியட்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. இப்போ நிறைய பேர் நீங்களே வந்து கமெண்டில் கேட்குறீங்களே, அக்கா எங்களுக்கு 15 நாள் தள்ளி போச்சு ஆனால் பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ் ஆகிடுச்சு, 10 நாள் தள்ளி போடுச்சு ஆனால் பீரியட்ஸ் ஆகிடுச்சுக்கான்னு சொல்கிறீங்களா? ஸோ அவங்க எல்லாருக்குமே மேபி இந்த ஒரு ரீசனாக இருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 15 நாள் உங்களுக்கு பீரியட்ஸே வராது, பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்திருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஓவுலேஷன் நடக்காமல் பீரியட்ஸ் ஆகியிருந்திருக்கலாம் அந்த இடத்துல. ஸோ நீங்களாம் வந்து கன்ஃபார்மாக ஓவுலேட் ஆகாமல் பீரியட்ஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இப்போ வந்து கிட் யூஸ் பண்ணலாம். ஓவுலேஷன் கிட் இருக்கு இல்லையா, அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அக்யூரேட்டாகவே உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஓவுலேஷன் நடந்திருக்கா இல்லையான்னு சொல்லி. அடுத்து ரெண்டாவதாக இதில் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணும்போது அதுலேயும் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் எக் வந்து எப்போ க்ரோ ஆகிருக்கு, எப்போ வந்து வெடிச்சிருக்கு அப்படின்றத கூட நம்ம வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். இந்த ரெண்டு விஷயத்தை பண்ணுறதுனால நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதுக்கப்புறம் யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது ரெண்டாவதாக அப்படின்னா, இந்த பீரியட்ஸ் வந்து வந்துடும் அவங்களுக்கு, மாதம் மாதம் பார்த்திங்கன்னா பீரியட்ஸ் வந்துடும், ஆனால் பார்த்திங்கன்னா ஃப்ளோ வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் கூட ஒன்று ரெண்டு சிஸ்டர் வந்து கேட்டிருக்காங்க, எங்களுக்கு வந்து பீரியட்ஸ் ஆயிடுது ஆனால் ஃப்ளோ பார்த்திங்கன்னா 1 நாள் தாக்கா இருக்குது, 2 நாள் தாக்கா இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறீங்களே, அவங்களுக்கு கூட ஓவுலேஷன் நடக்காமல் பீரியட் வந்தனால தான் ஃப்ளோ வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கலாம். ஆல்ரெடி இதை பற்றி ஒரு சிஸ்டர் வந்து டவுட் கேட்டிருந்தாங்க அப்படின்னா, நம்ம சேனலில் இப்போ ரீசெண்டாக தான் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ ஃப்ளோ வந்து ஏன் கம்மியாக வருதுன்னு சொல்லி அதில் கூட நான் சொல்லியிருந்திருப்பேன் ஒரு ரீசனாக, உங்களுக்கு ஓவுலேஷன் நடக்காமல் பீரியட் ஆகிருக்கலாம் அதனால உங்களுக்கு ஃப்ளோ கம்மியாக இருந்திருக்கலாம். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு ரீசன் தான். அது பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து எந்த ப்ராப்ளமே இருக்காது அவங்களுக்கு, பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ்லேயும் ஒரு ப்ராப்ளம் இருக்காது, நல்லா ப்ளீடிங் ஆகும், ஸோ இர்ரெகுலராக இருக்காது, மந்த்லி கரெக்ட் டைமில் பீரியட் வந்துடும். ஆனாலும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ப்ரெக்னென்சி தள்ளி போயிட்டே இருக்கும். இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஓவுலேஷன் நடக்காமலே பீரியட் ஆகிறனால கூட ப்ரெக்னென்சி தள்ளி போயிட்டே இருக்கும். ஸோ இவங்களும் என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களோட ஓவுலேஷனை கரெக்டாக கால்குலேட் பண்ண தெரிஞ்சாலும் கூட ஓவுலேஷன் கிட்டு வாங்கி நீங்கள் செக் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணலாம். இப்போ நீங்கள் என்ன நினச்சிப்பீங்க, நமக்கு தான் பீரியட்ஸ் வந்து மந்த்லி வருது, அதே மாதிரி ஃப்ளோவும் நல்லாயிருக்கு அப்படின்ட்டு இப்போ ஓவுலேஷன் கால்குலேட் பண்ணி அந்த 5 நாட்கள் வந்து நீங்கள் இருந்தாலும் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேபியே வந்து ஃபார்ம் ஆகிருக்காது. ஸோ இதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் நமக்கும் வந்து ஓவுலேட் ஆகாமல் பீரியட்ஸ் ஆகுதோ அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த இடத்துல கண்டுபிடிக்கலாம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஹாஸ்பிட்டல் போய் ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாகவே வந்து உங்களுக்கு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. இப்போ யாருக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓவுலேஷன் நடக்காமல் பீரியட் வர வாய்ப்பு இருக்குன்னா, இர்ரெகுலர் பீரியட் அதாவது தள்ளி தள்ளி போய் பீரியட் ஆகிறவங்களுக்கு இருக்கலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக ஃப்ளட் ஃப்ளோ அதாவது பீரியட்ஸ் அப்போ ஃப்ளோ இருக்கவங்களுக்கு, ரொம்ப கம்மியாக ஃப்ளோ இருக்கவங்களுக்கு ஓவுலேஷன் நடக்காமல் பீரியட்ஸ் ஆகலாம். மூணாவதாக பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக ப்ரெக்னென்ட் ஆக முடியாமல் அதாவது ஃப்ளோ நல்லா இருந்து பீரியட்ஸ் வந்து கண்டினியூவாக வந்து ப்ரெக்னென்ட் ஆகாமல் இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ.